எரிபொருள் ஒதுக்கீடு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. டாலரின் மதிப்பில் கடும் வீழ்ச்சி, மின் கட்டணத்தை 30% குறைக்கலாம். வட்டி விகிதங்கள் தொடர்பில் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. எரிவாயு விலை குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல். முட்டை விற்பனையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் மாற்றம். கொழும்பில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம், வெளியான எச்சரிக்கை. புத்தாண்டு பண்டிகை காலத்தை முன்னிட்டு தற்போதைய எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு திட்டமிட்டபடி பண்டிகை காலத்திற்கான அதிகரித்து வரும் தேவைக்கு ஏற்ப தேவையான எரிபொருள் இருப்புகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பதிவு செய்து பெற்றுக் கொண்டுள்ளது. அதன்படி முச்சக்கர வண்டிகளுக்கு 5 லிட்டர் முதல் 8 லிட்டர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள்களுக்கு 4 லிட்டர் முதல் 7 லிட்டர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளுக்கு 40 லிட்டர் முதல் 60 லிட்டர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கார்களுக்கு 20 லிட்டர் முதல் 30 லிட்டர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. லொரிகளுக்கு 50 லிட்டர் முதல் 75 லிட்டர் வரையிலும், சிறப்பு நோக்க வாகனங்களுக்கு 20 லிட்டர் முதல் 30 லிட்டர் வரை வாகனங்களுக்கும் 20 லிட்டர் முதல் 30 லிட்டர் வரை எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையினால் மதிப்பிடப்பட்ட மின்சார தேவைக்கு பதிலாக தற்போது குறைந்த தேவை காணப்படுகிறது. இதனால் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத் நாயக்க தெரிவித்துள்ளார். 30% மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மின் தேவை குறைந்துள்ளமை, டாலரின் மதிப்பு சரிவு, எரிபொருள் மற்றும் நிலக்கரி விலை குறைப்பு போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப மின் கட்டணமும் குறைய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் வட்டி விகிதங்கள் குறைக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் வர்லியா மாவட்ட தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தினை அம்பலப்படுத்தியுள்ளார். லேப் சமையல் எரிவாயுவின் விலையை குறைக்க அந்நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. லேப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எடையுடைய லேப் எரிவாயுவின் விலையை குறைக்க அந்நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை 5 கிலோகிராம் மற்றும் 2.3 கிலோகிராம் எடையுடைய லேப் எரிவாயுவின் விலையும் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிவாயுவின் விலை வீழ்ச்சி மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு உள்ளிட்ட பல காரணிகள் விலை குறைப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் முட்டைகளை கிலோ கணக்கில் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய முட்டை கிராமுக்கு 80% விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், முதலில் மத்திய மாகாணத்தின் கிலோ கணக்கில் உள்ளூர் முட்டை விற்பனை இன்று முதல் ஆரம்பிக்கப்படும். பேக்கரி உற்பத்தியாளர்களுக்கு ஒரு கேக்கிற்கு 10 இந்திய முட்டைகள் தேவைப்படும் எனில் உள்ளூர் முட்டைகள் 6 அல்லது 7 தேவைப்படும். எனவே இந்த நடவடிக்கையால் வாடிக்கையாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதன்படி மத்திய மாகாணத்தில் கிலோ கணக்கில் உள்ளூர் முட்டை விற்பனை செய்ய தொடங்குவோம். இந்த முட்டைகளை 80% விற்பனை செய்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் நிலநடுக்க வரைவுகள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அண்மையில் பேருவளை கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து அவர் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கொழும்பை அண்மித்த பகுதிகளில் இருந்து மேலதிக தரவுகள் பெறப்பட வேண்டியிருப்பதால் அப்பகுதிகளில் நில அதிர்வு அளவீடுகளை இலக்கு வைத்து நிறுவ வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் விஞ்ஞான பிரிவின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். தற்போது பல்லேகல, மககன, தரவ, புத்தங்கல மற்றும் ஹக்மன் ஆகிய இடங்களில் நில அதிர்வு அளவீடுகள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் அண்மையில் விக்டோரியா அணைக்கட்டுக்கு அருகில் பல நிலநடுக்க வரைவுகளை நிறுவ நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்தகைய நிலநடுக்க வரைவுகள் நாட்டின் மேற்கு பகுதியில் நிறுவப்படவில்லை. நாட்டின் பிரதான வர்த்தக நகரமான கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பிரதேசங்களிலிருந்து தரவுகளை பெற்றுக்கொள்வதிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பேராசிரியர் அதுல சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். வட்டி விகிதங்கள் தொடர்பில் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. எரிவாயு விலை குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல். முட்டை விற்பனையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் மாற்றம். கொழும்பில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம், வெளியான எச்சரிக்கை.